முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கிறதுக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நீங்களும் அண்ட் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே காரணம். புஷ்கர் காயத்ரி மேம் அண்ட் ஆண்ட்ரூ எல்லாருமே தான் சேர்ந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காங்க. இதுக்கு மேலும் நீங்கள் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ஆண்ட்ரூ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு ரோல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டப்போ இதில் எனக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த ரீசனுமே இல்லை, எஸ் சொல்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. அமேசான் பிரைம், புஷ்கன் காயத்ரி மேம், ஆண்ட்ரூ சார், அப்புறம் எஜ்யூசிரா சார், அப்புறம் நாசர் சார், லைலா மேம், இவ்வளோ பேர் விவேக் பிரசன்னா இருக்கார், எல்லோரும் சொல்லும் போது எனக்கு கதையை கேட்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பிலீவ் பண்ண முடியல முதல்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து இவ்வளோ தூரம், இப்போ சூர்யா சார் சொன்ன மாதிரி ஒரு நான் முதல்ல சீரியல் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோட ஆம்பிஷனும் படத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிறது தான். பட் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட ஒரு தாட்டோட ஒரு கால் எடுத்து வச்சோம்னா யூனிவர்ஸ் கொண்டு வரும்னு சொன்னார். அதன் மாதிரி அவர் சொன்ன மாதிரி வந்த வழியில் அது உட்காந்துருக்கேன்னா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, இங்கே இருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். Thank you so much. And ரொம்ப இன்டென்ஸான ஒரு கேரக்டரா இருக்கும் போல இருக்கு, பார்த்தா வந்த ட்ரைலர்ல அப்படிதான் வந்திருக்கு. ஆமா, எனக்கு நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்ன ஒரு பர்டிகுலர் விதத்திலேயே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுல இருந்து வேற மாதிரி பண்ணணும்னு ஆசை, நிறைய ஆசை இருந்திருக்கு. பட் கிடைக்கும் சார் அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க சார், அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க வெளில எல்லாம் போனா. அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு சார். Thank you சார். ஸோ அது அதுக்கு வேறுபட்ட ஒரு கேரக்டர் ஏதாவது கிடைக்கணும்னு ஆசை, பட் கிடைக்கணும் இல்லையா. ஸோ பட் அது கொடுத்துட்டாரு. பட் இவங்கெல்லாம் இப்போ சொன்னார் நாசர் சார் சொன்ன மாதிரி அந்த இக்கு கூட மாறக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆனால் எனக்கு ஷார்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது சில நேரம் சொன்ன மாதிரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவார். ஒரு 4-5 ஷார்ட்ஸ் அப்படியே தான் போச்சு. அப்புறம் எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு, ஒருவேளை நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்ற டவுட் தான். சும்மா ஓகே ஓகேன்ட்டு போயிடுறாரு அப்படின்னு. அப்புறம் நான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன், என்ன ஓகேவா, கரெக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது, நான் எதுவும் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் உட்காந்துருக்கிறது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெரிய லேர்னிங். சஞ்சனா சொன்ன மாதிரி அவங்க கிட்ட நின்று பார்த்தாங்க, நான் ஓரமாக நின்று அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவ்வளோதான் வித்தியாசம். தேங்க்யூ.